பிறவி எடுத்து யமனுக்கு டாட்டா காட்டிய முத்தே போற்றி, சத்துணவு தந்த முதல்வா போற்றி, ரத்தத்தின் ரத்தமே போற்றி, ரசிகர்களின் மணியே போற்றி, வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. என்னடா இது பூஜை? அம்மா, என் இதய தெய்வத்துக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதான் இந்த ஸ்பெஷல் பூஜை. தலைவா, நான் உன்னை போல பெரிய நடிகனாகணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும், நாட்டுக்கே தலைவனாகணும். ஏண்டா இதெல்லாம் நடக்கிற காரியமா? இப்படித்தான் அன்னைக்கு எங்க வாத்தியார பத்தி நிறைய பேர் கேட்டாங்க. அவருக்கு படிப்பு இல்ல, அது இல்ல, இது இல்ல, ஒரு நடிகனால நாடாள முடியுமான்னு கேட்டாங்க. இப்ப என்னாச்சு, அவர் நாட்டு ஆளல, அரசாட்சி செய்யல, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உழைப்பு, திறமை. அந்த உழைப்பு என்கிட்ட இல்லைங்கிறியா, திறமை என்கிட்ட இல்லைங்கிறியா? நான் சொல்றேன், எழுதி வச்சுக்க. நானே உழைச்சி பெரிய மனுஷனாகி என் சொந்த பணத்துல ஒரு காரை வாங்கி அதுல உன்னை உட்கார வச்சு ஜாம் ஜாம்னு ஊர்வலம் போகல, ஒரு பக்கம் மீச எடுத்துக்கிறேன். வந்ததிலிருந்து எங்க அம்மா அரை கிலோ, எங்க அம்மா அரை கிலோ அரை மைல் போயிட்டு இருக்கிய. உங்க அம்மா எத்தனை கிலோ வந்தா எனக்கு என்னயா, உனக்கு என்ன வேணும்? அண்ணாத்தே, எங்க அம்மா அரை கிலோ கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க, அக்கம்மார்கள்லாம் முந்திட்டு வந்துட்டாங்க. அதான் அப்படின்னா உனக்கு நாளைக்கு தான் கறி கிடைக்கும், துட்ட கொடுப்பா. இந்தாப்பா நல்ல கறியா ஒரு அரை கிலோ தம்பிக்கு போடு.